உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக மார்ச் மாதத்திலிருந்தே பள்ளி கல்லூரிகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் தற்போது பள்ளி கல்லூரிகள் அனைத்திலுமே ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. திருப்பியும் பள்ளி கல்லூரிகளை வந்து எப்போ திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசனை நடத்தப்பட்டு வருது. இந்த சமயத்தில் சமீபத்தில் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்குமே பள்ளிகளை வந்து திறக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தெரிவிச்சிருந்தாங்க. பள்ளிகள் மட்டும் இல்லாமல் அனைத்து கல்லூரிகளும் கல்வி நிலையங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே செயல்படலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நவம்பர் 16ஆம் தேதி பள்ளிகளை வந்து திறக்கிறதுக்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளும் அதிரடியான எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க. கொரோனா 2ஆம் அலை வந்து உருவாக இதுவே வழிவகுக்கும் அப்படின்றதுனால பள்ளிகளை வந்து திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை 16ஆம் தேதிக்கு அப்புறமா பள்ளிகளை வந்து திறக்கிறது குறித்து ஆலோசனை வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சு அதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் இது பற்றி தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே பள்ளிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தற்போது ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னும், பள்ளி வந்து திறக்கிறது குறித்து அரசு வந்து முடிவெடுக்கும் அப்படின்னும், எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக கருத்து கேட்டு தான் இந்த முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. பள்ளிகளுக்கு வந்து மாணவர்கள் போகணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுடைய பெற்றோர் மட்டும் இல்லாமல் மாணவர்களே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே அனைவர்கிட்டையுமே கருத்து கேட்டு பள்ளிகள் திறக்கிறது குறித்து ஒரு நல்ல முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த காலகட்டத்தில் வந்து பள்ளிகளை வந்து திறக்கிறது சரியா தவறா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.